இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஹெல்ப் பண்ணி ஜோங்க ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் கிட்டையாக இருக்கும். டெலிகிராம் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்பிள் நம்ம சேனல் நேம் அப்படியே அடிங்க. அதில் போய் டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 5200 பேர் வந்து இருப்பாங்க, அதான் அஃபிஷியலி ப்ரைவேட் சேட்டில். அதுலேயுமே டவுட்ஸ் வந்து ஃப்ரீயாக கேம்ஸ் கிட்டையாக இருக்கும். அதுலேயுமே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க, சார் ஒரு 26 வரைக்கும் இருக்குது சார் காலேஜ் வந்து, ஒரு 1 April 2 தான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுவோமோ, எப்போ சார் ஜென்ரலுக்கு கவுன்சிலிங் முடியும் அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் கேட்குங்க. எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஒரு வாரத்திலே எல்லாமே முடிஞ்சிடும், இந்த ஒரு வாரத்திலே எல்லாமே முடிஞ்சிடும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு இன்னையோட வந்து அந்த கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்கு ட்ரிக்ஸ்லாம் முடியுது. கவுன்சிலிங்கு, சாய்ஸ் ஃபில்லிங், ஃபீஸ் கட்டுறது, சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே இன்றைக்கி முடியுது. இன்னொரு 7% வந்து இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்ணாமல் இருக்கீங்க. 93% வந்து பண்ணிட்டீங்க, இன்னும் 7 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்ணாமல் இருக்கீங்க. ஒரு 5 மணிக்குள்ளே பண்ணிடுங்க. இப்போது அடுத்து வந்து இன்றைக்கி 28ஆம் தேதி வந்து முடிஞ்சிருது. இன்னையோட 28ஆம் தேதி வந்து முடிஞ்சிடுது. அடுத்து என்ன சார் ப்ராசஸ் நடக்குது, ஒரு வாரத்தில் முடியுங்களே எப்படி சார் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீட் அலாட்மெண்ட் வந்து 2ஆம் தேதி 2/3/2022 புதன்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை பிப்ரவரியில் 28 days தான் இருக்குது. அப்போது நாளைக்கு 1 day 1ஆம் தேதி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரெஸ்ட்டாக, 1ஆம் தேதி வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டாக. அடுத்து 2ஆம் தேதி எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டு. சீட் அலாட்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு காலேஜ் எந்த காலேஜ் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிடுவாங்க. எப்படி சார் இதுவுமே அந்த 1:5 ratio அங்கே காலேஜ் கிடச்சிக்க அப்படின்னு சொல்லுவோம், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான் கிளியர் கட்டாக சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிக்க அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லிடுறாங்க. நீங்கள் 2ஆம் தேதி ஒரு மதியானம் போல் அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் விசிட் பண்ணி சும்மா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு தேவையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் போகலாம். இல்லாட்டி நம்மளே வந்து ஒரு 10 மணிக்கு வந்து எல்லாருக்கும் காலேஜ் வந்து வந்துடும். அப்போது ஒரு 12 மணிக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு ஒரு காலேஜுக்குமே மொத்தம் அக்ரிக்கு 36 காலேஜ் இருக்கா, அந்தந்த காலேஜில் என்னென்ன இருக்குது, இ ஜேர்னல்ஸு, புக்ஸு, லைப்ரரிஸு, ஐஏஎஸ் கோச்சிங்கு, பிளேஸ்மெண்ட் எல்லாமே இருக்கா உங்கள் காலேஜில் அப்படிங்கிறத பார்த்து நம்ம சொல்லிடுவோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறோம். 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் உங்களுக்கு என்ன ப்ராசஸ், 3ஆம் தேதி வந்து ஃபுல் ரெஸ்ட்டு. அடுத்து 4/5 என்ன டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி சனியில் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்து வரும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு வந்து மெயில் வந்து வரும், அது நல்லா புரிஞ்சுவோங்க. அடுத்து வந்து என்ன சார் இந்த மெயில் வந்து எப்படி சார் இருக்கும், எதுக்கு சார் அந்த மெயில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் காலேஜுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வாங்க கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத ஒரு டேட் மென்ஷன் பண்ணிடுவாங்க. 6ஆம் தேதியா 7ஆம் தேதியா 8ஆம் தேதியா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ 6ஆம் தேதி அப்படின்னா காலைல 7:30 7:30 அப்படிங்கிறத அந்த மெயில் வந்து மென்ஷன் பண்ணிடும். இவ்வளோதான், 6ஆம் தேதி போனீங்கன்னா சர்டிஃபிகேஷன் முடிஞ்சு. இப்போ இன்றைக்கி என்ன திங்கக்கிழமை, அடுத்த திங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். நம்ம ஒரு ஃபிக்ஸட் டேட்டில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையே முடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த திங்கக்கிழமையே ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 1 week தான், 7 days வந்து எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். எல்லா ப்ராசஸ் ஜென்ரலுக்கு எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு, செகண்ட் ரவுண்டுக்கு டிப்ஸ் கொடுப்போம். அடுத்து என்ன சார் அப்போ அப்புறம் எதுக்கு சார் 26 வரைக்கும் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 7 days முடிஞ்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு நம்ம தான் ஒரு 7 videos மேலே போட்டிருக்கோம். கிளியர் கட்டாக இப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ்லாம் ஒரு 7 videos போட்டிருக்கோம். நம்ம சேனல் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்மே நடக்கும். ஸ்லைடிங் ப்ராசஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்லைடிங், செகண்ட் ஸ்லைடிங், தேர்ட் ஸ்லைடிங் அப்படிங்கிற நடக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் அதுதான் அந்த காலேஜ் ரிவ்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் சொல்கிறோம்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து போகலாம். அதுக்குமே நம்ம ஃப்ரீ கேம்ஸ் கிட்டே இருப்போம் உங்களுக்கு. அதனால் ஸ்லைடிங் ப்ராசஸ் போகிறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். அடுத்த ஒரு 7 நாள் கழிச்சு கூட வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்லைடிங் கிடச்சிருக்கா, செகண்ட் ஸ்லைடிங்லாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங்கில் வந்து இது கிடைக்கல, மேலே வேக்கன்சி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதே காலேஜாக கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் இடத்துல அதே காலேஜ் கொடுத்துருவாங்க. இன்னொரு பேர் டவுட்ஸ் கேட்குங்க, சார் எங்களுக்கு வந்து அந்த ஸ்லைடிங்கில் வந்த காலேஜ் பிடிக்கல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச காலேஜெலாம் முன்னாடி கொடுத்து அதுக்கடுத்தானே உங்களுக்கு பிடிக்காத காலேஜ், சும்மா ஒரு காலேஜ் வந்து கொடுத்துருக்கீங்க. அப்போ மேலே இருக்க ஃபுல்லாக பிடிச்ச காலேஜ் தானே, அப்போது மேலே இருக்க போகிற எதுக்குமே நீங்கள் தயாராக தான் இருப்பீங்க. அப்படி தான் வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடியோ பார்க்க சரி வீடியோஸ் போட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.